வணக்கம். சுவையான கருணை கிழங்கும் இறாலும் சேர்த்து குழம்பு எப்படி செய்யறன்னு பார்ப்போம். 500 கிராம் கருணை கிழங்கு எடுத்துருக்கிறேன். கிழங்குல இருக்கிற தோலை சீவிட்டு நல்லா வடிவாக கழுவி எடுத்த பிறகு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு ஆயில் விட்டு சூடாக்கி கொள்ளவும். ஆயில் நல்லா சூடாகின பிறகு மிதமான சூட்டில் வெட்டி வச்சிருக்கிற கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல வடிவாக பொறித்தெடுக்க வேணும். இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனையும் தொட்டுடவும். கிழங்கெல்லாம் பொறிப்பட்டதும் ஆயில் வடிகிறவாறு வைக்கவும். சின்ன தேசிக்க அளவு பல புளி எடுத்திருக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து புளிக்கரைசல் செய்தெடுக்க வேணும். தேவையான அளவு ஆயில் விட்டு சூடாக்கி கொள்ளவும். ஆயில் சூடாகின பிறகு 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1/2 தேக்கரண்டி வெந்தயம், சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்குறதுக்காக விட வேணும். என்னுடைய சமையல் செய்முறை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யவும். வெங்காயம் ஓரளவு வதங்கியதும் 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிள்ளை, 6 பல் உள்ளி, 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து இடித்து சேர்த்திருக்கிறேன். இஞ்சியையும் உள்ளியையும் சேர்த்து 1 நிமிஷம் பொரிய விட வேணும். வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு சின்னதாக வெட்டிய 2 பெரிய தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க விட வேணும். பன்னீர் குழம்பு இன்னும் வேறு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். இந்த கறி நீங்கள் எந்த சாப்பாட்டோட வேணுமென்றாலும் சாப்பிடலாம், நல்ல சுவையாக இருக்கும். 400 கிராம் இறால் நான் ரோசன் இறால் தான் எடுத்திருக்கிறேன். பொறிச்சு வச்சிருக்கிற கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 5 அல்லது 6 நிமிஷம் அவிய விட வேணும். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, இறால்ல இருந்து வர்ற தண்ணியே போதும் தூள் அவியறதுக்கு. 6 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி நல்லா கிளறிக்கொள்கிறேன். கரைத்து வச்சிருக்கிற புளிக்கரைசலையும் சேர்த்து திரும்பவும் நல்லா கிளறின பிறகு மூடி போட்டு 10 நிமிஷம் அவிய விட வேணும். இந்த கறிக்கு உங்களுக்கு தேங்காய்பால் சேர்த்து சமைக்க விருப்பம்ண்டா, தேங்காய்பால் சேர்த்தும் சமைக்கலாம், நல்ல சுவையாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு பிறகு இதில் விட்ட புளி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துட்டுது. இப்போ அந்த கறி தயாராகிட்டுது, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பரிமாறலாம். இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.